வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ இப்போ மேட்ச் வந்து 6-2 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ரூல் பிரேக்கர்ஸ் மேட்ச்ல நம்ம எம்ஆர்சிஎஸ் சீசன் 2 மேட்ச் நடந்த மேட்ச், அது டோர்னமெண்ட்ல. ஸோ ஏஜி ஜெஃபிக்கும் சப்ஸ்கிரைபர் டீமுக்கும் நடந்த மேட்ச். ஸோ இந்த மேட்ச் வந்து 6-2 அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கும். இதுக்கு அடுத்த மேட்ச், ஓகே, இது பெஸ்ட் ஆஃப் 2-னால ரெண்டு மேட்ச் உண்டு. ஸோ ரெண்டாவது மேட்ச் எப்படி ஆடுறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டீம் அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் டீம், ஒரு ஆப்போசிட் ஒரு யூடியூபர் டீம் கூட இவ்வளோத்துக்கு டஃப் கொடுத்து ஆடுவாங்களா அப்படின்னு நான் ரொம்ப மெர்சரான மேட்ச் இந்த மேட்ச் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச் வந்து நம்ம டெமிகார்ட் அப்புறம் ஹரிஸ்கேர் வந்து அவருடைய மாசான கமெண்ட்ரி கொடுத்து வெறித்தனமாக அந்த மேட்சை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அண்ட் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு வாங்க, லைக் கொடுத்துக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இந்த வீக்கெண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எல்லாரும் அப்படி வெயிட்டிங்லேயே வெறியாங்க. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இல்ல ஆஃப்லைன் போனாரேன்னு தெரியல. நம்ம ராயல் டீமுக்கு ஒருவேளை ஹிட்லர் வந்து மேட்ச்க்குள்ள கனெக்ட் ஆகல அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒரு பேக்கப் வந்து ஏடோலியம் பேக்கப் டீம்ல ஒரே ஆளு வந்து அவர் தான் ஜேபி ஹிட்லர். அவருதான் அவர் ஏதா கில் பண்ணிருக்காரா ஷோ பண்ணுங்க. இவன் ரைட் சைடுல அந்த இது ஓபன் பண்ணி என்னாச்சு, ரீமேட்சா? ரீமேட்சா ஜேபி ப்ரோ, ஜேபி ப்ரோ இப்போ அவங்க கால் பண்ணா அது சொல்ல மாட்டா. பண்ணி எப்பா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம ரெடின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம். நம்ம ஒண்ணும் ஒன் டச் இல்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் சீரியஸ்லி. ஆனா அது எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து நடந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து போனாச்சு. அந்த நம்ம ராயல் டீம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ணாங்க. சோ இந்த ஆட்டம் அதை திருத்திக்கிறவங்களும் பாக்கலாம். ஏன்னா வந்து இந்த ஆட்டம் மேல இருந்து பேக்கப் கொடுப்பாரு கண்டிப்பா ஹிட்லர். அவர் பாருங்க ராயல் டீம் வருது, அகபருக்கு வேக போறாரு. ஏ அவர் அவர் நேரா அவர் ஷோ பண்ணுங்க, திவான் ஷோ பண்ணுங்க. ஓகே, பேக்கப் பண்ணிட்டாங்க ஆளு. ஏஜே கமி அப்படி ஏஜே கமி ஏஜே தான் ஷார்ட் ரேஞ்ச் போறாரு. ஓகே, அகைன் வந்து ஹிட்லர் மேல ஏற ஆரம்பிச்சாரு. ஏஜே வந்து பாத்தீங்கன்னா அசெட்ல அடிச்சிட்டு இருக்காரு. அடிப்பாரா ஏஜே? இல்லட்டி ஏஜே ரஷ் பண்றாங்க. ஏஜே ரஷ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏஜே ரஷ் பண்றாங்க. வளைக்க முடியாது, நல்லா சுத்தி உள்ள வந்துட்டாங்க. ஒரு 2v2 சூப்பரான ஒரு ஹெட்ஷாட். மேட்ச் அப்படியே பாத்தீங்கன்னா 1v2 கொடுத்தாரா? குடுக்கல, குடுக்கல. ஏய், ஒரு டவுன் பண்ணிட்டாரு. ஓ நைஸ் நைஸ், எனர்ஜி எச்சி எனர்ஜி எனர்ஜி அது எச்சி ஆர் தண்டரா? நான் எனர்ஜி படிச்சிட்டு இருக்கேன். எச்சி ஆர் தண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், அதாவது இவர் தான் வந்து போன மேட்ச் விளையாடாம இருந்தாரு. இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரு 3 கில் எடுத்து இந்த தடவை வந்து அவங்க டீம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எதனால ஒரு ரெண்டு பேர் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் தெரியலையா அங்க கிளியர் பண்ணிட்டு. ராயல் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே வந்து நல்லா விளையாடுறாங்க. அண்ட் திவான் வந்து ஸ்டில் வந்து அப்படியே தான் இருக்காரு. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்கணும். அவர் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாரு ரோல் என்ன தெரிஞ்சு அதான் ஸ்னைப்பர் ரோல் தான் நினைக்கிறேன். அவர் டிவான் காமிக்கல, டிவான் என்ன கன் வச்சிருக்காரு? ஏன்னா ஸ்னைப்பர் ரெண்டாட்ட எடுத்தாரு வரலன்னு சொல்லிட்டு இந்த கன் எப்படின்னு ஆப்போசிட் இப்ப அவ்வளவு மாதிரி ஒரு ஸ்னைப்பர் இருந்துச்சுன்னா இந்த டீம் ஜெஃபி டீம் காட்டுங்க ப்ரோ. ஃபுல்லா பாக்கலாம்,
அவங்க டீம்ல வந்து கண்டிப்பா வந்து ஸ்னைப்பர் இருந்ததுன்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சூப்பரான அட்வான்டேஜா இருக்கும். பட் ஆனா வந்து அவங்க டீம் அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கா அந்த மாதிரி ஆறுங்க நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேபி அவங்களோட இது கூட வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் கமெண்ட்ரி நம்ம போக கூடாது. கேவோ ப்ரோ மாதிரி இல்ல நம்ம ரிவால்ஸ் ப்ரோ மாதிரி அப்படி ஏதாவது நினைக்கிறேன் அவர் பாருங்க தரத்தி இருந்திருக்காரு கரெக்டான இடத்துல ராயல் எஜெண்ட் நம்மளுக்கு ஒருத்தர் உள்ள சிக்கி நல்ல டிவான் நல்ல சான்ஸ் டிவான் அடிக்குற நைஸ் நைஸ் டேமேஜ் மேலே மேலே பாருங்க மேலே பாருங்க மேலே ஓபன்ல இருக்காரு. ஓ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு அவளே க்ளோல் பண்ணாங்க. ஓ மை மேன் எப்படி பேசுறாரு சூப்பர் டவுன் பண்ணிருக்காரு அடிக்குறாரு பாருங்க உள்ள ஜெஃபி கட்டிங் ப்ரோ ஜெஃபி கட்டிங் ஜெஃபி கிட்ட தான் டவுன் ஜெஃபி கிட்ட தான் ஜெஃபி கிட்ட தான் ஏஜ் ஏஜ் ஓகே ஜெஃபி டவுன் பண்ணிட்டாரு. இந்த ஏஜ்க்கு ஸ்டேஜ்க்கு எப்பவுமே ஃபைட் நடக்குது ப்ரோ பாக்கி பண்ணிடிக்கறாங்க சம் அட்வான்டேஜ்ல இருக்காங்க இவங்க. ஆனா ரெண்டு பேரும் ஈக்குவல் பண்ணிட்டாங்க 2v2 இப்போ அந்த சைடு ஈவி 2 சிச்சுவேஷன் இங்க கிட்ட ஹிட்லர் சொல்ல முடியாது நல்ல ஒரு பிளேயர் ஸ்னைப்பர் பிளேயர் பட் ஆனா ஏஜ்யும் அங்கிட்ட நல்ல ஒரு பிளேயர் இருக்காரு பாக்கலாம். எஜ்ஜிஆர் வந்து சம ஃபார்ம்ல இருந்தாரு இப்ப அவரே தான் முடிச்சாங்க ப்ரோ. இந்த மாதிரி வைக்காம கொஞ்சம் மேல வைங்க ஃபுல்லா தெரியற மாதிரி வைங்க ரைட் சைடு அந்த ரைட் சைடு அப்படியே விட்டுருங்களா இப்படியே இருக்கட்டும் அது ஸ்க்ரோல் ஆகாம பாத்துங்க. இப்ப ப்ரோ டிவான் இந்த மேட்ச் மட்டும் அடுத்து ஐயோ எம்ஐடன் டவுன் ஓகே டிவான் நல்ல அட்வான்டேஜ் உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். இப்ப என்னன்னா டிவான் ஒரு கில் எடுப்பாரா ஒரு கில் எடுப்பாரா ஐயோ 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 டிவான் மட்டும் தான் உயிரோட இருக்காரு அடி பாரா டிவான் கம் ஆன் டிவான் செம்மையான ஒரு இடத்துல ஏறி இருக்காரு வேற லெவல்ல ஏறி இருக்காரு அவங்க பாக்கலன்னா காலிதான் கஷ்டம்தான் ஆமா கண்டிப்பா 150 விழுந்துரும் நைஸ் நைட் ப்ரோ சூப்பரான ஷாட் ஏனா வந்து முன்னாடி சூப்பரான ஷாட்னா அன்லாக் கொடுத்து வளைய முடியாது முன்னாடி இப்போ வந்து இப்போ அது சம் அட்வான்டேஜ். ஆமா ஆமா இப்போ வந்து நம்ம குதிச்சோம்னா எப்படி வேணா சிட்டான ஆகிக்கலாம். சோ ஹிட்லர் வந்து பாத்தீனா வெறித்தனமா அடிச்சிட்டு இருக்காரு எல்லாரையுமே மாறி மாறி நைஸ் நருட்டோ நருட்டோ நைஸ் ஷாட் ப்ரோ 2v2 சிச்சுவேஷன் அது எப்படி விழுந்துனே சீரியஸ்லி வரலைய போறாரு ப்ரோ வெளிய போறதே பிரச்சனையே உள்ள ஓடிறீங்க 1v2 சிச்சுவேஷன் ப்ரோ ப்ரோ அந்த சிங்கிள் பேர் காட்டுங்க. ஓ மை காட் வாட்ஸ் இட் டு பட்டர் ப்ரோ பாத்தீங்களா அட்வான்டேஜ் கொண்டு போயிட்டே இருக்காங்க ப்ரோ. ஆமா ப்ரோ வேற லெவல். நான் போன மேட்ச் வந்து எத்தனை இவங்க வின் பண்ணாங்க டீம் ராயல் அது வந்து நீங்க சைலண்டா இருக்கணும் நாங்க பேசிக்கிறோம் ஓகேவா ப்ரோ. இல்ல அது எனக்கு தெரியல ப்ரோ போன மேட்ச் வந்து 7-2 ப்ரோ இந்த அட வந்து யூஎஸ் 7-1 நடச்சா வின். அது மட்டும் இல்லாம 7-2 வந்தா இன்னொரு ரூம் கார்டு போகும் இன்னொரு மேட்ச் சோ அதான் எப்படி வேணா நடக்கலாம் பார்க்கலாம். ஆமா பாயிண்ட் கரெக்டா பேசுறீங்க அது வந்து நீங்க அதெல்லாம் நீங்க பேசவே கூடாது நாங்க என்ன பண்ணுமோ அதான் நீங்க பண்ணுவீங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதும் ஒரே கால் லைவ் கட் பண்ணிட்டு உடனே ஒரு 2 செகண்ட் மட்டும் டைம் ஓகே கட் ப்ரோ ப்ரோ ஏன் ப்ரோ அது வந்து இத்தனை பிட் ரேட் கம்மியா இருக்கு இப்போதான் பிட் ரேட் அப்படியே இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படியே இன்கிரீஸ் பண்ணலாம் OBS ல பண்ணுங்க ஒண்ணா ஆகாது ப்ரோ. நான் பண்ணிருக்கேன் ப்ரோ நான் வந்து 15000 கிட்ட டேய் ப்ரோ 10000 4500 ஏனா பண்ண 10000 வைங்க அது போதும் 10000 தான் நான் பேசிக்கா நான் இப்ப வைப்பேன்
பிளே பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா அடி ப்ரோ அடிப்பறோம் ஒரு மாதிரி லைட்டா காட்டுது லெஃப்ட் சைடுல செத்தவங்க மாதிரி காமிக்குது அது ஏன் அப்படி கிஞ்சிட்டு ப்ரோ அது வந்து அப்படிதான் காமிக்கும் அது பக் அது வந்து நார்மலா அப்படியே காமிக்கும் அவரை வெய் ஐயோ இது வந்து 6v6 நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ப்ரோ ஆமா ப்ரோ நம்ம திருப்பி அகைன் வாவ் गाइस அகைன் ராயல் நருட்டோ ஆரம்பிச்சார் ப்ரோ இந்த மேட்ச் ப்ரோ ஆமா நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா கடைசி மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கில் தான் இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா அவர் தான் லீட்லயே இருக்காரு ஏஜே மட்டும் தான் ஆடுவானா நானும் ஆடுவேன் நல்ல ஒரு பிளேயரை டவுன் பண்ணி வச்சிருந்தாரு பட் ஆனா அந்த பிளேயரை வாழ வடிச்சு அவரே ரிவீவ் பண்ணி விட்டாரு மேட்ச் அப்படியே தலையில போகுது வேற லெவல்ல பிளே பண்றாங்க ராயல் டீம் ஏய் இப்ப மாஸ்டா இருக்கயா குவாலிட்டி குவாலிட்டி எல்லாருமே மாஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க ஓகே தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ கைஸ் எல்லாம் நான் தான் சொல்லிக்கிட்டே இருந்த கடைசி வரைக்கும் அடிக்க மாட்டாரு அடிக்க மாட்டாரு இந்த இவர் தான் அடிக்கிறாரு சோ சீரியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் மேட்ச் வந்து ஈவனா போயிருக்கு அண்ட் ஜெஃபி வந்து என்னாச்சுன்னு தெரியல சோ சிங்கிள் கில்ல இருக்கான் சோ ப்ரோ ஜெஃபி ஜெஃபி சைடுல இருந்து காட்டுறாரு இந்த மேட்ச் ஃபுல்லா ஏன்னா வந்து அவர் இப்ப ஜெஃபி என்னன்னா ஒன் டாப் தான் அடிப்பாய் ஆப்போனன் அந்த மாதிரி நினைச்சிட்டு ஆனா இப்ப உள்ள பிளேயர் அப்படி கிடையவே கிடையாது கண்டிப்பா அவங்களுடைய பிளேயிங் ஸ்ட்ராட்டஜியே மாறிடுச்சு கில் பண்ணோம் அது எப்படி பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒன்றரை வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே கத்துக்கிட்டது வந்து வின் பண்ணணும் அது மட்டும் தான் மைண்டே அது மட்டும் இல்லாம ஜெஃபி பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ ப்ரோ இந்த அதாவது போனாட்ட என்னென்ன சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் இந்த ரவுண்ட் கண்டிப்பா 100% மாத்திட்டாங்க ப்ரோ எல்லாமே மாத்திட்டாங்க இந்த வீட்லயே தப்பு பண்ணாங்க இந்த வீட்ல இருந்து எப்படி தப்பிக்க போறான்னு பாக்கல ஏன்னா வந்து போனாட்ட ஃபேட்டில தப்பு பண்ணாங்க அப்படியே சர்ச் பண்ணாங்க எல்லாரும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்றது பாத்தீங்கன்னா வந்து ஆப்போனண்டோட பவர் என்ன அவங்களுடைய பிளே என்ன அவங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அதுல எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பார்த்து அதை நோட் பண்ணிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இம்பார்ட்டன்டான ஒண்ணு அதை பர்ஃபெக்டா ராயல் டீம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஜெயிச்சுட்டே போறீங்க மாத்திரம் இருங்கடா அப்படின்னு ஜெஃபி டீம் வந்து இப்ப ஒன்ல இருந்து செகண்ட் பாயிண்ட் வந்திருக்காங்க ப்ரோ இவங்க எவ்வளவு எடுத்தா இந்த மேட்ச் அப்படியே கம்ப்ளீட் ஆயிடும் இப்போ லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணா இல்ல மேட்ச் வந்து 2-7 அப்படின்னு நம்ம ஏஜ் ஜெஃபி டீம் வின் பண்ணாங்க கரெக்ட்டா ஆமா இப்போ அதே மாதிரி இப்ப ஏஜ் ஜெஃபி டீம் ரெண்டு ஸ்கோர் எடுத்துட்டாங்க ஆ இப்போ இன்னும் ஒரு மேட்ச் ஏஜ் ஜெஃபி வின் பண்ணா வின் 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 ஓகே ஒரு மேட்ச் இப்போ அவங்க கண்டினியூவா 3 மேட்சஸ் வின் பண்ணா இவங்க ஒரு மேட்ச் வின் பண்ணா போதும் ஒரு வின் பண்ணா போதும் கண்டியோ வந்து அவ வந்து இப்போ பூயா அடிச்சா மட்டும் தான் அது கண்டினியூ அடிக்கும் அது டிரா தான் ஆகும் அதுவும் இல்லாம டிரா தான் ஆகும் டீம் ப்ரோ நம்ம இன்னொரு மேட்ச் டிரா இன்னொரு மேட்ச் போற மாதிரி இருக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு மேட்ச் வின் பண்ணிட்டாங்க இவங்க கொஞ்சம் ஹாப்பில விளையாடுவாங்க அவங்க கொஞ்சம் பிரஷர்ல விளையாடுவாங்க மேபி அது ஆமா ஸ்டில் வந்து அவங்க ரெண்டு இவங்க தான் அட்வான்ஸா இருந்தாலும் பட் ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வைஸ்ல சோ நம்ம ஜெஃபி டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க ஓகே இவங்க ஆனா
ஓகே ஏஜ் ஏஜ் என்னாச்சின் தெரியல ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஒரு மாதிரி போன மேட்ச்ல இருந்து ஒரு மாதிரி ஐட்டர் ஏனா போன மேட்ச் ஏட் ஒலிம் எடுத்தாரு இத்தனைக்கும் ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் எடுப்பாரு என்னாச்சு லாஸ்ட் எம்ஏக்கு மட்டும் தான் அண்ட் அவர் நல்ல ஒரு கெட் வச்சாரு மேட்ச் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெபி டீம் மேட்ச் பட் ஆனா இந்த மேட்ச்ல வின் பண்றதோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுதான் சோ பாப்போம் வின் பண்றாங்க அவங்க கொஞ்சம் நல்ல ஒரு கான்ஃபிடன்ட்டோட போவாங்க ஓகே நம்ம வந்து இன்னும் பாத்தீங்கன்னா நல்ல பிராக்டிஸ் எடுத்தா மேபி அடுத்தாட்ட அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஆமா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம காய்ஸ் இப்ப இதுல ஜெயிக்கிறவங்க இன்னொரு ரவுண்ட் இருக்கும் அதுவும் நாக் அவுட் தான் இன்னொரு ரவுண்ட் இருக்கும் அதுவும் நாக் அவுட் தான் கடைசி ஆறு பேர் தான் டாப்ல எடுத்து வைப்போம் அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ரோ காசு கொடுப்பாரு காசு யாரா அவன் இப்படி கூவறான் அவனை கூப்பிடுங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு விட்டு ஒரு ரூபாய் கூட தர மாட்டாரு கைஸ் ஓகே இந்த டே இந்த மேப் வந்து போனாட்ட வரலன்னு நினைக்கிறேன் ஓகே பாக்கலாம் இந்த ஆட்ட அடிப்பாங்களா ஓகே பாக்கலாம் கண்டிப்பா ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு இருப்பாங்க ப்ரோ மேட்ச் எம்ஐடன் எம்ஐடன் மட்டும் ஒரு ஆட்ட காமிச்சிருங்க எம்ஐடன் ஒரு ஆட்ட காமிச்சிருங்களே ஓகே அதே மாதிரி தண்டை ஜேபி ஹிட்ல யா சாரி ஏஜ் ஜேபி ஒரு ஆட்ட காமிச்சிருங்க ஏனா ஸ்னைப்பர் நம்ம செக் பண்ணோம் இந்த சைடு அதே மாதிரி காமிங்க இவ்ளோ ஓகே மத்த பிளேயர்ஸ்லாம் பாத்துறோம் ராயல் ராயல் சைடுல ஓகே இந்த சைடு ராயல் அண்ட் பாத்தீனா மேக்ஸ் என்ன சாட்றீங்க ஓகே பாக்கா ஓகே 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 அப்படிங்கிற போது வந்து நம்ம வந்து அமர்த்திட்டு என்ன வருதோ அதுதான் எப்படி சொன்னாங்க மிதுன் தெரியும் மன உடச்சலுக்கு ஆளா இருக்கலாம் அந்த மாதிரி ஆவர டைம்ல அவ்வளவுதான் சரி விடுறா அப்படின்னு விட்டுருவாங்க இப்படி அடிவாங்கறான்னு நினைக்கிறேன் அண்ட் திவான் வந்துட்டு இன்னும் ஆடவே இல்ல இன்னொரு ஒரு வருத்தமான என்ன விஷயம்னா கரண்ட் புடிக்கிட்டாங்க எப்போ தெரியல பட் ஆனா இன்னொரு ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம் ஒரு மணி நேரத்துல வந்து கவலைப்படாதீங்க ஹிட்லர் மேல இருக்கு ஓகே ஒருத்தர் ரஷ் பண்ணிட்டாரு ராயல் ஏஜேவை அண்ட் டவுன் பண்ணி கிளியரே பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன மேட்ச்ல இருந்தா ப்ரோ ராயல் ஏஜ் தான் லைட்டா சொல்ல போன சீரியஸ்லி ப்ரோ ராயல் ஏஜ் எங்க ப்ரோ இல்ல விளையாண்டாலுமே கூட ஆனா போக போக வந்து அவங்க நாங்க எங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றதை காட்டுறோம் அப்படின்னு அவங்களும் காட்டிட்டே இருக்காங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒன்ல இருந்து அப்படியே ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க சோ ஆல்மோஸ்ட் வின் பண்ணாங்க அண்ட் இந்த மேட்ச் இந்த ரவுண்ட் வின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அடுத்த டீமுக்கு தான் நம்ம பாக்கணும் ஆமா எப்படியும் ஆனா இந்த மேட்ச் வின் பட் ஆனா யார் ஜெயிக்கிறான்னு தெரியல யார் ஜெயிக்கிறான்னு பாத்திரலாம் ஏன்னா ஃபைவ் ஃபோர் தான் போய்கிட்டு இருக்கு மேட்ச் எப்படி வேணா மாறலாம் ஏன்னா அவளும் பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க இவளும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க ஆமா ரெண்டு மேட்ச் பாத்தீங்கன்னா ஏஜிபி டவுன் எடுத்து கொடுத்துருக்காரு கடைசி ரெண்டு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒன் டேப் வச்சு கொடுத்தனால இப்ப அப்படியே கொஞ்சம் இதாகிட்டு இருக்கு
அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜெஃபி அண்ட் தண்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டாமினேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் அப்படியே அவங்க டீம்ல வந்து ஹிட்லர் அண்ட் நூபி ஹிட்லர் அண்ட் போன மேட்ச் ஹிட்லர் ஆடல, இந்த மேட்ச் ஹிட்லர் ஆடாது. போன மேட்ச் அதே மாதிரி மேக் ஆடல, இந்த மேட்ச் மேக் ஆடல. மேக் வந்து பயங்கரமா ஆடுறாரு, ஏதோ பயங்கரமா ஆடுறாரு. இந்த டைம் பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா வராரு, விளையாண்டு இருக்காரு. பட் ஆனா அந்த கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ் பண்ணி அடிக்கிறேன் இது பண்ணிடுறாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன், அந்த டீம் பாத்தீங்க 150 குடுக்குறாங்க, ஒருத்தர் போய் ஏறி போய் டவுன் அடிக்கிறாங்க அவ்வளவுதான். டெசர்ட் டீம்ல பார்த்தா நூபி மேட்டன் ஒருத்தர் வச்சு கிளியர் பண்ணிருக்காரு. நினைச்சத நல்ல மேட்ச். இந்த ரெண்டு பேர், இந்த ரெண்டு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது தனிப்பட்ட பிளேயர்ஸ்ல யார் யார் உங்க மனசை வந்து கவர்ந்தாங்க, விச் மீன்ஸ் அதாவது சூப்பரா பிளே பண்ணாங்க ப்ரோ, இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கலாம், சப்போர்ட் இருந்தா சமயம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ உங்க பிளே பேரை போட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்க சொல்லுங்க, அதையும் நாங்க படிப்போம். நீங்க பாக்கவே இல்ல. அங்கிட்ட ஆப்போனன்ட் நரேட்டோ இருக்காரா, நரேட்டோ செம்மையான ஒரு ஒன் டேப் வச்சார் ப்ரோ. நம்ம நூபிய மேட்டன், நூபிய மேட்டன் நல்ல ஒரு ஒன் டேப் பிளேயர் தான். பட் ஆனா அவருக்கே ஒரு ஒன் டேப் அடிக்கிறாரு. ஏய் ஜோன் 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 அவரது ஏஜே இங்க இருக்காரு, அடிப்பாரா ஒரு ஒன் டேப் கிடைக்கும், சான்சஸ் இருக்கு அடிக்கலாம் இவர் நினைச்சார்னா ப்ரோ. ஏஜே ஏஜே வந்தாரு, ஏஜே வந்தாரு, ஒரு 100 லாங்ல இருந்து 150 கொடுத்துறாங்க. ஏடபிள்யூ பேக்கப் இருக்கு அவருக்கு, டேப் தான் அடிக்கிறாரு, ஒன் டேப் தான் இருக்கு. இவர் தெரியு ப்ரோ எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் போல இருக்கு ப்ரோ. பக்கத்துல வந்துடா, சுத்தற 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 எங்க இருக்கான்னு தெரியல. நல்ல சம நைஸ் ஒன் 2v2 சிச்சுவேஷன். இந்த ஏஜ் வந்தாரு அகைன், அதனால ஏஜ்க்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறம் இவன விட்டு அடிச்சுறாங்க, நம்ம அழுத்தியே கொண்டு வந்து அப்படினே. திவான் பாருங்க, திவான் என்ன பண்ணுவா, 150 வச்சிருக்காரு ப்ரோ. நல்லா திவான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ப்ரோ, 1v1 ப்ரோ, 1v1 ஆ ஏ ரெண்டு பேரும் திவான் கமாண்ட் ப்ரோ. திவான் முடியுமா? ஓகே, ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 150 ல இருக்காரு அண்ட் லாக் பண்றாரு. இல்ல அவர் அந்த சைடு வந்துட்டாரு, வெளிய வந்துருவாரு. டை இது இருக்கு, இப்போ இவர் இவர் அடிச்சுட்டு அவர் போயிட்டார்னா சோலி முடிச்சு ப்ரோ. இப்போ 150 கிடைக்குமா? யார் யார் முதல்ல அவங்க 150 ஏக்க போறாங்க ப்ரோ? அவருக்கு வெஸ்ட் இருக்கா செக் பண்ணுங்க. ஓகே, வெஸ்ட் இருக்கு, ரெண்டு பேருமே இருக்கு. 150 வச்சா செத்து மெடிக்கேட்டே போட மாட்டறாரு. மெடிக்கேட் இல்ல ப்ரோ, பாவம் ப்ரோ. அவரு ப்ரோ மெடிக்கேட் இல்ல, انا வெஸ்ட் இருக்கா செக் பண்ண. மெடிக்கேட் கரெசி இல்ல இருக்கு. அந்த ஈபி தான் அவர் ஏத்திக்கிட்டு இருக்காரு தெரியுமா, கவர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ப்ரோ டோன் வந்து வீட்ல 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 யார் யார் எடுக்க போறான்னு தெரியல. ஜோனா ஓ, இவர் ஆல்ரெடி ஜோன்ல இருக்காரு. அவர் அடிச்சு அழகா அவர் ஜோனுக்கு போயிடலாம். ஓ மை காட், மேட்சே முடிச்சாங்க. ஜெஃபி டீம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ராயல் டீம் சொல்ல வேணாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா கம்பேக் எல்லாம் ஐ மீன் இந்த மேட்ச் அவங்க வின்னுனே நினைச்சிட்டோம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேட்ச் தலைகீழா மாறிடுச்சு. வந்துட்டாங்க அப்படியே சேமுக்கு 7-7-2 அடிச்சு இன்னொரு மேட்ச் கொண்டு போவான்னு பார்த்தேன். பட் ஆனா ஒரு சின்ன சின்ன தப்புனால பாத்தீங்கன்னா அப்படியே மாறிடுச்சு. ஒண்ணு பிரச்சனை இல்ல, செம்மையா நீ வேற லெவல்ல ரெண்டு டீமுமே சூப்பரா பிளே பண்ணாங்க. ரெண்டு டீமுமே வேற லெவல்ல பிளே பண்ணாங்க, கஷ்டமா பிளே பண்ணாங்க. மேபி நெக்ஸ்ட் தோக்குறது அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நெக்ஸ்ட் இதே மாதிரி டோர்னமெண்ட் தான் கண்டிப்பா வந்து நீங்க அடிப்பீங்க. ஏன்னா வந்து நல்ல உங்களுக்கே ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும். ஓகே, இப்படிலாம் ஆடுறாங்கன்னு லைவ் பார்த்து கண்டிப்பா இது பண்ணிப்பேன், இப்படிதான் ஆடணும் அப்படின்னு நல்ல மேட்சஸ் எல்லாம் பாருங்க எப்படி இப்படி ஆடலான்னு சொல்லிட்டு அடுத்த டோர்னமெண்ட் வைக்கிறதுல கண்டிப்பா நீங்க பெஸ்டா வரீங்க. சோ ஜெஃபி அண்ட் ராயல் ஓபின் போடுங்க. மேபி அவங்க சாட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ ரெண்டு பேருக்குமே ஓபின் போடுறீங்க, யாரையும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண வேணாம். ரெண்டு டீமே சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா ரெண்டு டீமே பெஸ்ட் தான். அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வந்து ரிவர்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க.